நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேமுமா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டங்கிரி டங்கிரி ட்ரெஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் டங்கிரியில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்கட் டங்க்ரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் பேபிக்கான மெஷர்மெண்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை மீட்டர் அளவுக்கு காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூர் காட்டன் மெட்டீரியல் இப்போ இந்த மெட்டீரியலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் டபுளாக தான் மடிச்சிருக்கேன் அதாவது பேக் சைடு வந்து உள்ளே இருக்குது ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது கிளாத் வந்து டபுளாக மடிச்சிருக்கேன் இப்போது இந்த ஃபுல் நீளத்துலேயும் பாருங்கள் இந்த ஃபுல் நீளத்துலையும் இந்த கார்னரை எடுத்துக்கோங்க இந்த கார்னர் எடுத்துகிட்டு முக்கோண சேஃப்பில் வர்ற மாதிரி இந்த மாதிரி முக்கோண சேஃபில் வர்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை விரிக்கணும் அதோட ஆப்போசிட்டில் இந்த கார்னர் எடுத்து போட்டிங்கன்னா முக்கோண சேஃப்ல உங்களுக்கு கிடைக்கும் இதை கரெக்டாக அதாவது கிளாத் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் முக்கோண சேஃப்ல கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ மெசர்மெண்ட் குடிக்க போகிறோம் இடுப்பளவு சிக்ஸ் இஞ்சி வச்சுருக்கேன் நான் சிக்ஸ் இஞ்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேப் எடுத்து நடு சென்ட்ரில் இருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள் செவன் இன்ச் இருக்குது இதே மாதிரி இந்த ரெண்டு சைட்லையும் செவன் இன்ச் இருக்கணும் ஆனால் இது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது அப்போது நீங்கள் செவன் இன்ச் வர்ற மாதிரி குறிச்சிக்கோங்க இதுக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் அம்பர்லாஸ் கட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சைட்லேயும் செவன் இன்ச் வர்ற மாதிரி குறிச்சிக்கலாம் இப்போ நம்ம த்ரீ டைம் செவன் இன்ச்சு குறிச்சிருக்கோம் இல்லையா இதை கரெக்டாக ஒரு கோடு போட்டு இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு ஸ்கட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் அதிகமாக ஒன்றும் கம்மியாகவோ இல்லாம கரெக்டான லென்த்தில் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நீளம் குறிக்க போகிறோம் அதாவது ஸ்கட்டோட நீளம் நான் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச் வச்சுருக்கேன் ஸ்கர்ட்டோட நீளம் டுவெண்ட்டி டூ இன்ச்சு வச்சு குறிச்சிக்கிறலாம் டுவெண்ட்டி டூ வச்சு குறிச்சிட்டோம் இப்போ இந்த ஃபுல்லாக வந்து ரவுண்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட்டில் அப்படியே ரவுண்ட் சேஃபில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க இதுதாங்க அம்பர்லாஸ் கட்டோட மெத்தடு நீங்கள் அம்பர்லாஸ் கட்டு மட்டும் தைக்கணுன்னா கூட இந்த மாதிரி தைக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த லெகங்கா மாடல்லாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க அம்பர்லாஸ் கட் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கட்டு ரெடி ஆயிடுச்சு ஸ்கர்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நமக்கு கீழே கரெக்டாக வந்திருக்கு மேலே இந்த மாதிரி வி சேஃபில் வரும் நம்ம ஸ்டிச் பண்ணையில் கரெக்டாக ரவுண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு பாட்டை வரும் அந்த பாட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களை காட்டுறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதே கிளாத்தாக அப்படியே டபுளாக இருக்கிற கிளாத்தை தான் நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கிளாத்து டபுளாக தான் இருக்குது இப்போ நம்ம மெஷர்மெண்ட் குறிக்க போகிறோம் இதுக்கு அகலம் பார்த்திங்கன்னா எயிட் இன்ச் வச்சுக்கோங்க எயிட் இன்ச் அகலம் வச்சுட்டு நீல வந்து செவன் இன்ச் வச்சுக்கோங்க அதாவது டூ பீஸ் வெட்டி எடுக்க போகிறோம் செவன் இன்ச் வச்சுட்டு அந்த இடத்துலருந்தையும் அகலை வந்து எயிட் இன்ச் வச்சு குறிச்சிக்கலாம் இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக கூடு போட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இப்போ கீழே வச்சுருக்கோம் இல்லையா எயிட் இன்ஜு அந்த எயிட் இன்ஜில் இந்த சைடில் ஒரு கால் இஞ்சி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கால் எஞ்சி வச்சுக்கோங்க அதிகமாக வச்சுடாதீங்க அதே மாதிரி இந்த சைட்லேயும் கால் எஞ்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம மேலே எயிட் இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட போகிறோம் மேலே எயிட் இன்ச்சில் தான் இருக்கணும் இந்த சைடில் தான் காலி இன்ச்சு தள்ளி கோடு போடணும் இதுதான் அந்த ஸ்கட்டுக்கு மேலே வரும் இந்த பாட்டம் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணலை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த டங்கிரி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லையே அழகாக கட் ஸ்டிச் பண்ணிடலாம் பார்த்திங்களா டூ பீஸ் வந்துருச்சு இப்போ இது மடிப்பில் இருக்கிறதுனால இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது டூ பீஸ் நமக்கு தனியாக இருக்கணும் இப்போது இந்த ஸ்கட்டுக்கு மேலே இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கட்டில் வர்ற பட்டியும் இதுக்கு மேலே வர்ற பட்டியும் தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மேலே வரும் இந்த ஸ்கட்டுக்கு மேலே வரும் பட்டி அதாவது பெல்ட்டு சேஃபில் வரும் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ இன்ச் நீல வச்சுக்கோங்க அதாவது மேலே வர்ற ரோப்பு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அகலை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் வச்சுக்கோங்க அதாவது டுவெண்ட்டி டூ இன்ச் நீளம் அகலை வந்து த்ரீ இன்ச் கரெக்டாக த்ரீ இன்ச் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேஃபில் கிடைக்கும் இப்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது ட்வெண்ட்டி டூ நீளம் த்ரீ இன்ச் அகலம் இந்த ரோப் வந்து டூ பீஸ் தான் இதுவும் டபுளாக தான் இருக்குது கிளாத்து நான் கிளாத்தை ஓப்பனே பண்ணலை நம்ம எப்படி கிளாத்து கட் பண்ணையில் போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கட்டுக்கு மேலே வர்ற பட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டுவல் இன்ச் நீள வச்சுக்கோங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் வச்சுக்கோங்க இது ஏன் டுவெல் இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு வந்து சிக்ஸ் இன்ச் வச்சோம் அதனால இப்போ வந்து நம்ம டுவெல் இன்ச் வச்சுருக்கோம் இதுவும் நமக்கு ரெண்டு டூ கிளாத்தாக தான் இருக்குது இப்போ ஃபோர் இன்ச் அகலம் வச்சுக்கலாம் இந்த டங்கிரி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரியான் கிளாத்துன்னு ஒரு க கிளாத் இருக்குது நீங்கள் கடையில் கேட்டால் சொல்லுவாங்க அதில் தைச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது காட்டன் கிளாத்து குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம பட்டியை கட் பண்ணுறோம் அதாவது இது ஸ்கட்டில் வர்ற பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ பட்டியோட மெஷர்மெண்ட் பார்க்குறோம் இது வந்து டுவெல் இன்ச்சு ஃபோர் இன்ச்சு வந்து அகலம் இந்த மாதிரி வரும் இந்த பட்டி இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்வெண்ட்டி டூ இன்ச்சு நீளமும் த்ரீ இன்ச் அகலமும் வச்சுருந்தோம் இல்லையா இந்த ரெண்டு பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் அதாவது இந்த ரெண்டு சைட்லேயும் இப்போ நமக்கு கட்டிங் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் தான் இப்போ நம்ம ஸ்கட்டை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிற ஓப்பன் இருக்கும் இங்கே பாருங்க இந்த சைடில் ஒரு ஓப்பன் இருக்கும் அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு ஓப்பன் இருக்கும் இந்த ரெண்டு சைடையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு சைட்லையும் ஒரு கால் இஞ்சி கேப் போட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இப்போ கீழேயும் மடித்து தைச்சிக்கலாம் இந்த ரவுண்ட் சேஃப்லாம் இருக்குல்ல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காலிஞ்சு மடித்து நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு மடிப்பு மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணையில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போயுமே ஸ்டார்ட் பண்ணையில் ஸ்ட்ராங் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க அதே மாதிரி முடிக்கையிலையும் ஸ்ட்ராங் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க நான் ரெண்டு சைட்லுமே ஸ்டிச் இருக்கேன் இப்போ இந்த சைடில் ஸ்டிச் பண்ணுறோம் இந்த ஓப்பனில் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ கீழே மடித்து தைக்க போகிறோம் அதாவது ஸ்கட்டுக்கு ஸ்கீழே வர்ற ரவுண்ட் ஷேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு கால் இன்ச்சு மடிப்பு மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மடிப்பு மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் இது வந்து காட்டன் கிளாத்னால உங்களுக்கு மடிப்பு ரொம்ப அழகா வரும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் இப்போ ஸ்கட்டு தைச்சி முடித்தாச்சு இப்போ கீழே மடித்து தைச்சாச்சு அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தான் பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இது ரெண்டு பீஸாக இருந்துச்சு இல்லையா இதை ஸ்டிச் பண்ணி ஒரே பீஸாக ஃபுல்லாக எடுத்துட்டாச்சு இப்போ பட்டி ஜாயின் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் பட்டி வந்து இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் நம்மளோட பட்டியை வந்து திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து உள்ளே வர்ற மாதிரி வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் தெரியாதவங்க ஒரு டூ டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கிளியராக புரிய ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் பட்டி ஜாயின் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ பட்டியை மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது ஸ்கட்டுக்கு மேலே வரும்ல பட்டி அந்த பட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட்டியும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு மேலே இந்த மாதிரி தான் வரும் இப்போ வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரோப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் மேலே ஒரு அதாவது பிசுறு தெரியும் அதுக்காக நீங்கள் கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட ரோப் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இல்லாட்டி நம்மளோட கிளாத்தில் இருக்கிற நூல் வந்து பிசுறு மாதிரி தெரியும் இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளாத்தை மடிச்சுக்கோங்க இதே மாதிரி கீழேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க காலிஞ்சிக்கும் கம்மியாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ரோப்பை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரோப்பை திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரோப் ரெண்டையுமே திருப்பி விட்டாச்சு இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அதாவது பேக் சைடு வந்து மேலே வர்ற மாதிரியும் ஃப்ரண்ட் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரியும் இந்த கிளாத்தை விரிச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ளே இருக்குது பேக் சைடு வந்து வெளியில் இருக்குது ரெண்டு பக்கமும் இப்போ இந்த ரோப் என்ன பண்ணணுன்னா அதாவது ஃப்ரண்ட் சைடுக்குள்ளே வர்ற மாதிரி உள்ளே வச்சுக்கிறணும் இப்படி ஒரு காலஞ்சி கேப் விட்டுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு ரோப்பையும் உள்ளே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சிங் இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சிங் இப்படி ஒரு ஸ்டிச்சிங் இப்படி ஒரு ஸ்டிச்சிங் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணியாச்சு மேலே இப்போ நம்ம ரெண்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு தான் ஒரு காலஞ்சி கேப் விட சொன்னேன் இல்லாட்டி ரோப்பில் ஸ்டிச்சிங் விழுந்துடும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கிடலாம் எப்படி திருப்பி விடணுன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்படி திருப்பினீங்கன்னா உங்களோட ரோப்பும் ஃப்ரண்ட் சைடில் வந்துடும் உங்களோட கிளாத்தும் ஃப்ரண்ட் சைடில் வந்துருச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம ரோப்பை ஸ்டிச் பண்ணதே தெரியாது இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சிங் இந்த சைடில் இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களோடய கிளாத் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ இதை இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஸ்கட்டு ஸ்கட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் இதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இதை ஒரு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி உள்ளே வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது பட்டிக்குள்ளே இருக்கணும் இந்த ரெண்டு சைட்லேயும் டூ இன்ச் டூ இன்ச் கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டுட்டு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்டில் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணையில் ரெண்டு பட்டியையும் சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் ஒரே பட்டியில் வர்ற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் இப்படி தான் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பட்டியும் ஒன்றா ஒரே சேஃபில் ஒட்டிக்கிறோம் இப்படி தான் ஜாயின் பண்ணணும் இப்போ பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு வருங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ரோப்பு பேக் சைடில் இப்போ ரோப்பை எப்படி ஜாயின் பண்ணணுன்னா இந்த சைடில் இருக்க ரோப் எடுத்து இந்த சைடில் வச்சுக்கோங்க அதாவது இன்ட்டு சேஃபில் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் ரோப் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு சேஃபில் இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரோப் எடுத்து இந்த ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியில் வர்ற மாதிரி தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் உள்ளே ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பட்டியை உள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டங்கிரி முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது வந்து நீங்கள் எல்லா டீஷர்ட்டோடையும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் கலர் எல்லோ கலர் பிளாக் கலர் ஸ்கை ப்ளூ கலர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டீஷர்ட்டோடு தான் இந்த டங்கிரியை என் பொண்ணுக்கு போட்டுக்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க்யூ